பெயர் எஸ் ராமன். நான் சிட்னி 2000 மில்லினியம் ஒலிம்பிக்ஸில் நான் விளையாடியிருக்கேன் பிளேயராக. அது தவிர நான் காமன்வெல்த் சாம்பியன், அர்ஜுன அவார்டு வின்னர் அண்ட் மல்டிபிள் டைம் நேஷனல் சாம்பியன். நான் விளையாடி முடித்த அப்புறமா ஒரு 15 வருஷமாக நான் டேபிள் டென்னிஸ் கோச்சிங் பண்ணிட்டுருக்கேன் எலிட் லெவல் பிளேயர்ஸ்க்கு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் உருவாகியிருக்கோம். ஒன் ஆஃப் த பிளேயர் சத்யன், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர் சத்யன் ஞானசேகரன்னு. அவர் இப்போ ஒலிம்பிக்ஸ்க்கு போயிருக்கார். இப்போது இன்ஜினியரிங் முடித்த உடனே ஃபுல் டைம் விளையாடுவார்ன்ற சமயத்தில் அவருக்கு ஒரு வீட்டில் அவங்க அப்பா காலமாயிட்டார் 2014. அப்போது என் ஒய்ஃபும் கூட இருந்தாங்க அந்த சமயத்தில். அப்போ நான் சொன்னேன், இவனை இனிமேல் நம்ம பையனாக அவனை எடுத்துட்டு சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், இவனை நல்ல பிளேயர் ஆக்கணும், இந்த சுச்சுவேஷன்லேருந்து அவனை வெளில கொண்டு வரணும்னு. ஒய்ஃபும் அவங்க ஃபார்மர் இந்தியா பிளேயர், அவங்களும் ஒலிம்பிக்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் சரி பண்ணுவோம் நம்ம அப்படின்னாங்க. அவங்க அம்மாவுக்கும் அந்த அஷூரன்ஸ் கொடுத்து அதுலேருந்து நாங்கள் அவனை எப்படி ஸ்லோவாக அவனுக்கு பேசி அவனை என்கரேஜ் பண்ணி அவனுக்கு எப்போ ரொம்ப ஒரு விரத்தியாக இருக்கிற ஸ்டேஜில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ரைட்டு வழியில் எடுத்துகிட்டு போய் திருப்பியும் கேமில் அவனுக்கே ஸ்லோவாக இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணி அது மூலமாக அவனை நல்ல பிளேயர் ஆக்கி இந்த லெவலுக்கு வந்தது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கீழேந்து அப்படி மேலே வந்த மாதிரி ஒரு ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சின்ன வயசில் ஒரு யங் ஃபாதரை எந்த சைல்டும் இழக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் அதையும் தாண்டி இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து ஒரு பயிற்சி செஞ்சுருக்காருன்னா அதுக்கு ஃபுல் க்ரெடிட் அவர் கொடுக்கணும். என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவருக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுத்து அவருக்கு சரியான அட்வைஸ் கொடுத்து சரியான கவுன்சிலிங் கொடுத்து அஸ் அ சீனியர் பிளேயர் அஸ் சீனியர் கோச் நான் பண்ணியிருக்கேன். ஒலிம்பிக்ஸில் விளாட்ற டேபிளையும் நம்ம ஜப்பான்லேருந்து கொண்டு வந்திருக்கோம் சென்னைக்கு. அதுதான் என் பின்னாடி இருக்க அந்த டேபிள். இந்த டேபிள்லேயும் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தாக்க இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ இப்போ இந்த டேபிளில் நான் விளையாடி இதில் நான் இன்புட்ஸ் எடுத்து இந்த இன்புட்ஸை நான் அவருக்கு அங்கே கொடுப்பேன். அவர் அங்கே விளையாடுவார் இதே டேபிளில், அவர் அங்கே வர அவருக்கு வர இன்புட்ஸும் இதையும் சேர்த்துண்டு தென் நான் இந்த டேபிளை பற்றி புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் பெட்டராக கொண்டு வருவோம். இதெல்லாம் வந்து மேட்ச் விளையாடும் போது ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி இன்னும் பெட்டராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சத்யனுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற ஏஜுக்கும் அவருக்கு இருக்கிற இப்போ கேமுக்கும் இன்னும் 2-3 ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் அவரோட ஃபார்ம் நல்லாயிருக்கும். அவர் நல்லா இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகலாம். டெஃபினட்டாக டாப் 10 வரைக்கும் அவரை கொண்டு போக முடியும் இந்தியா வேர்ல்ட் லெவலில். ஸோ அதான் எங்களோட முயற்சி. டாப் 10 கொண்டு போனால் ஆப்வியஸ்லி ஒலிம்பிக் மெடலுக்கு ரொம்ப சான்சஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டர் ஆகிடும். இந்த பேண்டமிக்னால லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கனாக்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து. ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் மூலமாக சத்யன் அவரோட வீட்லேயே ஃபிட்னஸ் ஜிம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாரு. அதுக்கு SDAT அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு வீட்லேயே ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா அவருக்கு ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ட்ராவல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது மூலமாக அவரோட ட்ரைனிங் ஒரு தடை இல்லாமல் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் இங்கே வந்து பண்ணுற அளவுக்கு அவருக்கு எல்லா முயற்சிகளும் எங்க என்னால எடுக்க முடிஞ்சது. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. Be the voice. MPL Sports Foundation celebrates the athletes. நீங்களும் ஃபேன் ஆயிடுவீங்க.